ஆ சரி சரி சரிப்பா. சார் வணக்கம் சார். முந்திரி இருக்குது இல்லை, இந்த உளுந்து தெளிச்சிருப்பா அப்படியே அந்த நடவு சின்ன எழுச்சி கிடக்கு ரொம்ப கிடைக்காது. இது ரோடு பேஸ் பாருங்கள், ஆள் நிற்காத ரோடு பேஸ். சரியாக ஒரு 1.5 ஏக்கர் இந்த பாதையை அவரோட தான். இந்த பாதை அங்கே பாருங்கள், அந்த செட்டு செட்டு ஒரு பாதை தான் கரெக்டாக 1.5 ஏக்கர். இதுதான் ரோடு பேஸ். இதுக்கு மேலே வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நான் இந்த ஊர் தான், தஞ்சாவூர்லேருந்து சர்க்கரால வழியாக முதுகுளம் வீரடிப்பட்டி அங்கிட்டு பட்டுக்கோட்டை ரோடு போகிற ஜாயின்ட் ரோடு, தார் ரோடு, தார் ரோடு பேஸில் தான் அந்த இடம் இருக்குது. அந்த டர்லிங் வந்து பார்த்திங்களா, அது வரைக்கும் வரும், ரொம்ப கொஞ்சம் தூரம் வரும், அதுலேயே கொஞ்சம் தூரம் வரும், 50 அடி அதுக்குள்ளே தான் ரோடு பேஸ் வரும். ஒரு 1.5 ஏக்கர் தராரு சார். ஃப்ரெண்டில் மட்டும் கொஞ்சம் முந்திரி கன்று போட்டு உளுந்து வரைச்சிருக்காரு, பேக்கில் நடமாட்டிருக்காரு. அதான் உங்களுக்கு காமிச்சினேன், என்ன ஜூம் பண்ணி பாருங்கள். அந்த சீட்டு வீடும் அவரோட தான், அந்த நடவும் அவரோட தான். நடவெல்லாம் எப்படி இருக்கு பாருங்கள், விளைச்செல்லாம் கடுமையாக இருக்குது. இது செம்மண் ஏரியா சார், இப்படி தான் இருக்கும், விளைச்செல்லாம் கடுமையாக இருக்கும். போர் சர்வீஸ் எதுவுமே கிடையாது. 1.5 ஏக்கர் மட்டும்தான் கொடுக்குறாரு. ஒரு சென்டு 20,000 ரூபா சொல்கிறாரு சார். நெகசிபிள் தான், நேருக்கு நேர் பேசிக்கலாம். தஞ்சாவூர்லேருந்து வந்தால் ஒரு 17 கிலோமீட்டர் வரும், கந்தரோட்டிலேருந்து வந்தால் ஒரு 8-9 கிலோமீட்டர் வரும், புதுக்கோட்டிலேருந்து வந்தால் ஒரு 27 கிலோமீட்டர் வரும், திருச்சியிலேருந்து வந்தால் ஒரு 40-45 கிலோமீட்டர்லேருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளே வரும், புதுக்கோட்டையிலேருந்து வந்தால் 40 கிலோமீட்டர் வரும். இதில் விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தானே கால் பண்ணுங்கள் சார். ஒரு செண்டு 20,000 சொல்கிறாரு, அப்போது 1 ஏக்கர் வந்து 20 லட்சம் சொல்கிறாரு, 1.5 ஏக்கர் கொடுக்குறாரு. ஃபுல் செம்மண் தான் சார், மண்ணை பாருங்கள், மண்ணை பார்த்தாலே தெரியும். விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் நம்பர் தானே கால் பண்ணுங்கள் சார். ஓகே, தேங்க்ஸ் சார்.